ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் நம்முடைய தந்தை புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புனித சுசேப்பருடைய ஒரு வழித்தடத்தில் தான் இந்த திருவை வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்போது இந்த சூசையப்பரை பற்றி யோசிப்பு என்கிற இந்த தந்தையை பற்றி நம்ம பேசுகிற போது இவருடைய அந்த ஆழமான ஆன்மீகம் நமக்கு விவிலியத்தில் பெருசாக வெளிப்படவில்லை அவர் வி விவிலியத்தில் நம்ம பார்க்குற பொழுது பெருசாக பேசினதாகவோ அல்லது அவர் வந்து கடவுளுடைய திட்டத்தை எங்கேயாவது வெளிப்படுத்தி அதனுடைய சான்றுகள் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டதாகவோ பெருசாக நம்ம காணப்படலை ஆண்டவருடைய அந்த மகன் எப்படி அந்த கனவில் கிடைத்த ஒரு அடையாளத்தை கனவில் கிடைத்த ஒரு செய்தியை ஏற்று வழி நடந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சூசையப்பருடைய அடிப்படையான குணாதிசயங்களை பார்க்குற போது அவர் ஒரு அமைதியான மனிதர் அவர் வந்து தன்னுடைய உள்ள கிடங்கை வந்து எந்த இடத்துலையும் ஒரு மனித நிலையிலே வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் அவர் மறைத்து கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய திட்டத்திற்கு மேலே வைத்து செயல்பட்டவர் என்பதைத்தான் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் போராடுகிற உலகத்தில் சூசேப்பர் இருந்த சமயமும் ஒரு பெரிய போராட்டமான ஒரு உலகம் போராட்டமான சமயம்தான் இயேசு பாடுகளை சந்தித்தாரன்னா அந்த சூழலுக்கு முன் வழிவகுத்திருந்தது அந்த ஒரு இறுக்கமான சூழல் அந்த சூழலெல்லாம் ரோமியர்களுடைய ஒரு அழுத்தம் ஒருபுறம் பரிசய சதுசையர்களுடைய அழுத்தம் இன்னொரு புறம் இப்படி பலவிதமான அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் இந்த சூசையப்பர் என்ன செய்கிறாரு கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய தலைமையில் ஏற்றுக்கொண்டார் அப்போ இந்த சூசயப்பரை பற்றி நம்ம யோசேபை பற்றி பேசுகிற பொழுது இவருடைய குணாதிசயங்கள் இன்னும் ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய அதிசயமாக இருக்குது நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா இவரை பற்றி ஒன்றுமே இல்லை அதனால் இவரை தூக்கி ஓரமாக வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இவருடைய அந்த உள்ளார்ந்த செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சிந்திக்கிற போது கடவுள் கனவுல சொன்னதை கூட மா மாதாவுக்காவது வந்து பேசுறாரு இவருக்கு அந்த ஒரு பாக்கியம் கூட இல்லை இவர் என்ன செய்கிறாரு அந்த கனவுல கிடைத்ததையே மிக ஆழமான ஒரு பாக்கியமாக எடுத்து அவர் அந்தை வந்து என்ன செய்கிறார் கடவுளுக்கு உகந்த ஒரு அடையாளமாய் வெளிப்படுத்துகிறார் நேர்மையாளர் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேர்மையாளர் நேர்மையாளர்கள் கடவுளுடைய முகத்தை காண்பர் என்ற வார்த்தை கண்டிப்பாக இவர் கனவுல கடவுளுடைய வார்த்தையை அவர் பார்த்துருக்கணும் கடவுளுடைய வார்த்தையை அவர் உணர்ந்திருக்கணும் நான் ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்வது தான் சபை உரையாளருடைய நூலில் பதினைந்தாவது அதிகாரத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஏழாம் அறிவினுடைய ஆற்றல் வெளிப்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது சீராக்கினுடைய ஞான நூல் பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் சீராக்கின் ஞான நூலில் பதினேழாவது அதிகாரத்தில் ஐந்தாவது அறிவசனத்தில் நம்ம பார்க்குற அந்த வார்த்தை பாருங்கள் கடவுள் வந்து அந்த ஆறறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாம் கொடையாக வழங்கினார் இந்த கனவுல எப்படி இந்த அதிசயம் நடக்க முடியும் கனவுல வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி கனவு காண்றோம் ஆனால் சூசைப்பொருடைய கனவு வார்த்தை கனவுன்னு போடப்பட்டிருந்தாலும் நமக்கு கிடைக்கிற கனவு மாதிரியே இது ஒரு கனவாக அப்படின்னா இல்லை இது சற்று உயர்ந்த ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அற்புதம் எனக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் அப்படி காட்டிய பொழுதுதான் சூசைப்பிற்கு எப்படிப்பட்ட கனவு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து கொண்டேன் ஒரு நபருக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருந்தோம் ஒரு வாரமாக ஜெபிக்கிறோம் அந்த நபர் விடுதலை அடைய முடியல அன்று இரவு ஜெபித்துட்டு நான் ரொம்ப மனவழியோடு படுத்த பொழுது அன்று இரவு ஒரு பெரிய ஒரு பூலோகம் சுத்துவதை போல ஒரு ஒரு காட்சியை நான் என்னுடைய அந்த உறக்கத்தில் நான் பார்த்தேன் அப்போது எனக்கு அது ஒரு ரியலாக நடக்கிறது மாதிரி இருக்குது உண்மையாக அது எனக்கு கண் முன்னாடி நடக்கிறது மாதிரி இருக்குது ஒரு சப்தம் கேட்குறது அது என் காதுகளுக்குள்ளே கேட்கல என் உணர்வுகளிலே கேட்குறது என் உணர்வுகளிலே அது அந்த வா அந்த ச பேசுகிற சத்தம் என்னால் உணர முடிகிறது அப்போது இந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்தேன் அடுத்த நாள் அந்த அந்த எனக்கு அந்த ஆண்டவர் உரைத்து அந்த வாக்கின்படியாக நாங்கள் அந்த நபரை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து எடுக்க வேண்டிய பொருள்களை எடுத்து அந்த நபருக்காக ஜெபித்த பொழுது அந்த நபர் விடுதலை அடைந்தார்கள் அப்போ இரவு கிடைச்ச அந்த செய்தியானது எனக்கு உண்மை என்று என்னால் உணர முடிந்தது அதை உறுதி செய்ய முடிந்தது அப்போ தான் நானே உணர்ந்து கொண்டேன் அது வரைக்கும் எனக்கு இந்த கனவுன்னா எப்படி இந்த சூசைப்பர் வந்து கனவின் வழியாக செயல்பட்டு இருப்பார் இந்த கனவை கேட்டுட்டு எப்படி உள்ள உறுதியாக இருந்தார் அதுக்கப்புறம் பாருங்க அவர் எந்த கேள்வியுமே கேட்கல அவர் வந்து அப்படியே ஒரு அருமையான ஒரு ஒரு செயல்பாட்டாளராக இருக்கிறார் இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெறும் வெறுமனை விசுவாசத்தில் இல்லை இந்த கிறிஸ்தவம் என்பது நம்ம நம்பிக்கையை வாழ்வாக்குறதுல இருக்குது செயல்படுத்துறதுல இருக்குது இன்றைக்கி எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் இன்றைக்கி கடவுள் நம்பிக்கையாளர்கள் உலகம் உலகம்பூரா இருக்கிறாங்க பூரா இருக்கிறாங்க ஆனால் எல்லா நம்பிக்கையாளர்களும் செயல்படுறாங்களான்னா இல்லை ஒரு சமூக பார்வையில் அவங்க நன்மையை செய்யணும்னு நினப்பாங்க ஆனால் அவங்க கடவுளுக்கு தங்களை ஆட்ரிபியூட் பண்ணுறாங்களா எந்த கடவுள் எங்களை அப்படி செய்ய சொன்னார் அதனால் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களான்னா இல்லை இது வந்து நன்மை இது நல்ல விஷயம் இது வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாரு உதவி செய்த அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய என் கடவுள் இதை செய்ய சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை பாருங்கள் இந்த சூசைபர் வந்து அப்படி தான் ஓடுறார் கடவுளுடைய திட்டத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து அதுக்கு மேலே எந்த திட்டமும் கிடையாது மரியாதை ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் நீ அதான் கடவுள் கொடுத்த திட்டம் வேறு ஒன்றுமே இல்லை ஒன்று நான் இதை தான் எதிர்பார்க்குறேன் பாருங்கள் பழைய ஏற்பாட்டு யோசிப்பு பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசிப்பை பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தந்தை யோசிப்பை பார்க்குறோம் இந்த ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கிற ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமை கடவுளுடைய திட்டத்தை வந்து ரெண்டு பேருமே உள்ளத்தில் தாங்கினாங்க ரெண்டாவது பாருங்கள் கட்பு நெறியில் ரெண்டு பேருமே சிறந்து விளங்கினாங்க அந்த போத்திபருடைய மனைவி அவரை துரத்திய பொழுது ஓடுறாரு ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஓடுறாரு இங்கே சோசைப்பர் வந்து இந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ளணும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள அவ்வளோதான் உலகத்தினுடைய பார்வையில் ஒரு அடையாளம் உனக்கு இந்த குடும்பத்திற்கான ஒரு அடையாளம் பாருங்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு ஒன்று இருக்கிற இந்த மரியாள் க சோசைப்பருடைய அந்த மன உறவினுடைய அழுத்தம் என்பது வெறும் உடலினுடைய அடையாளம் அல்ல அதை கடந்த ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறத கடவுள் இவர்களுடைய அடையாளத்தில் தான் வச்சுருக்கிறார் இன்றைக்கி நம்ம எங்களுடைய குருத்துவ வாழ்க்கை கன்னியாஸ்திரிகள்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க திருமணம் இல்லாத நீங்கள்லாம் திருமணம் செய்து கொண்டு நிலையினர் வாழ்கிறாங்க இப்போ எது சரியானதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது பாருங்களேன் அங்கேருந்து நீங்கள் எங்களை பார்க்கும்போது சரின்னு சொல்கிறீங்க நாங்கள் உங்களை சரின்னு சொல்கிறோம் பட் இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் பார்க்குற போது ஒரு குடும்பம் என்கிற அபிஷேகம் வந்து ரொம்ப ஆழமானது அது வந்து உடலையெல்லாம் கடந்த ஒரு அற்புதமாக இருக்கிறது இந்த திருச்சபையினுடைய அழகு அது என்பதை தான் இந்த கண்ணிமை தன்மை சூசைபருடைய கண்ணித்தன்மையும் மரியாளுடைய கண்ணித்தன்மையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அழகு திருச்சபையினுடைய அழகு இதை புரிந்து கொள்ளாதவங்க முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் வந்து பேசுகிறது நம்ம இந்த கதையெல்லாம் இதில் பேச தேவையில்லை ஏன்னா கடவுளுடைய திட்டத்தை கண்ணுங்களுக்கு முன்பாக பார்த்த மறியாள் கடவுளுடைய திட்டத்தை இந்த கடவுளை முழுவதுமாய் உணர்ந்த ஒரு மகன் புனித சூசையப்பர் இவங்க எப்படி இது கடவுளுடைய திட்டம் என்று தெரிந்த பிற்பாடு இவங்க எப்படி தங்களை வந்து உலக பிரகாரமாக எடுத்து செல்ல முடியும் ஆக கடவுள் இவர்களுக்கு அபரிவிதமான ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் ஞானத்தோடு இருப்பவர்களை தவிர கடவுள் வேறு எதை இந்த உலகத்தில் அன்பு செய்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போ இவர்கள் இருவருமே ஞானத்தோடு செயல்பட்டிருந்தாங்க இதைத்தான் இந்த புனிதரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை பாடமாக இருக்கிறது உலகம் சார்ந்த ஒரு ஓட்டம் உடல் சார்ந்த ஓட்டம் இதோ இதை எதிர்த்து ஓடுகிறது தான் கடவுளுடைய திட்டத்தினுடைய அடையாளம் ஆகவே இந்த 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 காரியத்தை எல்லாம் புரிந்து கொள்வது ஒரு மனித நிலையை கடந்த ஒரு ஆவிக்குரிய அபிஷேக நிலை அதைத்தான் நம்ம சொல்கிறோம் விண்ணை சார்ந்த சாயல் அப்படின்னு சொல்கிறோம் இவர்கள் இருவருமே விண்ணை சார்ந்த சாயலை பெற்றிருந்தாங்க சிறப்பாக புனிதர் சூசையப்பரை பற்றி பேசுகிற பொழுது பாருங்கள் அவருக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டது அந்த ஒரு திட்டம் கடவுள் வந்து இந்த இந்த இதுதான் உன்னுடைய மிஷன் அப்படின்னு சொல்லிட்டார் இலக்கு இந்த இலக்கு நோக்கிய பயணத்தை நீ நீ வந்து முடிச்சு கொடு கடவுள் கொடுத்ததை மிக திறமையாக செய்து முடித்தவர் தான் நம்முடைய புனிதர் எந்த விதத்திலையும் பாருங்கள் வாய் பேசாத நிலையில் அமைதியாக இன்றைக்கெல்லாம் நம்ம சப்த உலகத்தில் இருக்கிறோம் சண்டைகள் போட்டு ஒரு உள்ள ஒரு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லுது நான் எவ்வளோ வலிமையானவன் என்று பார் என்று ஆனால் சப்தமே போடாமல் வார்த்தைகளை அடுக்கி தன்னை நியாயப்படுத்தாமல் அமைதியில் ஒரு ஆளுகை செய்தவர் புனித சுசேப்பர் அமைதியிலேயே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் புனித சுசேப்பர் சுசேப்பரை என்னால் மறக்கவே முடியாது ஏன்னால் எங்கள் அப்பா இந்த நாளில் தான் விண்ணக பிறப்படைந்தாங்க அதில் கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை எனக்கு வைத்திருந்தார் நான் அடிக்கடி இதை சாட்சியாக சொல்வது உண்டு என் தந்தை உடல் சுகமில்லாமல் படுத்திருந்தபோது ஆண்டவர் சொன்னார் வெயிட் அண்ட் சீ த குளோரி அப்படின்னாரு நானும் காத்திருந்தேன் ஆண்டவர் ஏதோ சொல்கிறார் எனக்கு புரியல அது என்னன்னு அப்போது அப்பாவினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கடவுள் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாருன்னு காத்திருந்தப்போ என் தகப்பனாருடைய பெயர் ஜோசப்ராஜ் அவர் தான் அவருடைய பாதுகாவலர் ஃபீஸ்ட் கொண்டாடக்கூடிய நாள் அவருடைய இந்த பெயர் கொண்ட திருநாள் அன்று தான் என் தந்தை விண்ணக புறப்படைந்தார் பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு இது இந்த சூசேப்பர் தான் வந்து நல்ல மரணத்திற்கு பாதுகாவலராக நம்ம வச்சுருக்கிறோம் நல் மரணம் மரணம் வந்து நல்லது தாங்க மரணம் இல்லாமல் யாருமே வந்து ஆண்டவர்கிட்ட போக முடியாது அடுத்த கட்டத்துக்குள்ளே போக முடியாது நம்ம என்ன தான் பயந்தாலும் எல்லாருமே இந்த மரணத்தை கடந்து செல்லணும் இந்த மரணம் வந்து சூசைபர் வந்து எத்தனை வயசில் இறந்தார் என்கிற ரெக்கார்டெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை ஒரு ஓவியத்தில் வந்து ஒரு ஓவியர் வரைகிற பொழுது அந்த ஓவியத்தை இப்படி வரைந்திருக்கிறார் அதாவது இயேசு வந்து ஒரு பதினாறு வயது மதிக்கத்தக்கவராக இருப்பவரை போல் ஒரு இளம் வயதிலேயே இயேசு இருக்கிற போது ஏன்னா முப்பது பேர் காணாவூரில் இயேசு தண்ணியை த திராட்சை ரசமாக அந்த காட்சியில் வந்து சூசைப்பர் இல்லை அப்போனா முன்னாடியே சூசைப்பர் அவர்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் அப்போ பாருங்கள் ஏசு இது இந்த சூசைப்பருக்கு நல்ல மரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனைவி மகன் இவர்களுடைய அன்பு அரவணைப்புக்குள்ளே அவருக்கு கிடைத்த ஒரு விண்ணக பிறப்பு கடவுள் அதை நீ முளைச்சது போதும் நீ வந்து யு ஆர் டன் யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி இனிமேல் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சூசைப்பருக்கு நிறைவான ஒரு ஒரு விண்ணக பிறப்பை கொடுத்து அந்த ஒரு அபிஷேகத்தை கடவுள் கொடுத்துருக்க வேண்டும் கண்டிப்பாக என் அன்புக்குரிய பிள்ளைகளே பாருங்கள் எடுத்த அந்த காரியத்தில் பின்வாங்காத ஒரு மனநிலையை நம்ம பார்க்குறோம் அழை அழைக்கப்பட்டதினுடைய அழைப்பை உணர்ந்து செயல்பட்டவர் மரியால் கூட பாருங்களேன் அந்த ஒரு திருமணத்தில் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏசு சொல்வதை போய் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க இப்போ அந்த வார்த்தையை தான் இவரும் உள்ளத்தில் வைத்திருந்திருப்பார் அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை செய்தார் இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ சொல்கிறாங்க ஒருவர் சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க நிறையா சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தர் செய்கிறாங்க ஆனால் தற்பெருமைக்கு செய்கிறாங்க ஆனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாளர்கள் தங்களை பெருமைப்படுத்தாது அதே சமயம் தங்களை மறைத்தும் கொள்ளாது கடவுளுக்கு உகந்ததை சரியாய் செய்து தங்களை மறைத்து கடவுளுடைய மகிமை வெளிப்படச் செய்கிறவங்க அப்படிப்பட்ட அந்த நேர்மையாளருடைய அந்த நிலையில் இந்த மகன் தந்த யோசிப்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி யோசுசைப்பர் வந்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு புனிதர் அமைதியாக இருந்து சாதனை புரிந்தவர் பாருங்கள் திருப்பாட த திருத்தூதர் பணியில் இருபத்தி ரெண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை என்று நம்மளுடைய பவுளடியார் சொல்வார் பாருங்களேன் என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள் ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை அவர் குரலை கேட்டதுனால தான் அவரால் ஓட முடிஞ்சது அதே மாதிரி சூசைப்பருக்கு வேறு ஒளியும் காணும் ஒன்றையும் காணும் அவர் பார்த்ததெல்லாம் கேட்டதெல்லாம் அவருடைய குரல் வார்த்தையை கேட்ட மனுஷன் வார்த்தையை கேட்டவர் அந்த வார்த்தையான தேவனுக்கு வடிவம் கொடுக்க தன்னை முழுவதுமாக அந்த வார்த்தைக்கு தாரை வார்த்த ஒரு அடையாளம் தான் சூசைப்பர் அதனால தான் அவர் அந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் பேசி எதையும் நம்முடைய வார்த்தையை வைக்கக்கூடாதுன்னு தாழ்ச்சியினுடைய உச்சக்கட்ட நிலையில் இருந்தவர் தான் சூசையப்பர் தாழ்ச்சியினுடைய அடையாளம் மரியாள் என்ன சொன்னாங்களோ மகன் என்ன சொன்னாரோ கடவுள் சொல்லிட்டார் பாருங்கள் அடுத்ததாக பார்க்கணும் இந்த சூசேப்பர் நமக்கு கற்றுக் கொடுக்குற சில காரியங்களில் அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தவர் கடவுளோடு இணைந்து இருந்ததுனால தான் கனி கொடுக்க முடிந்தது பாருங்களேன் யோவான் நட்சத்திரத்தில் நம்ம பார்க்குறோம் என்னோடு இணைந்துருங்க அப்போ தான் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க நீ என்னையை தெரிந்தெடுக்கல நான் தான் உன்னைய தெரிந்தெடுத்தேன் நானும் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்போது கடவுள் தான் இவரை தெரிந்தெடுத்தார் அதனால் இவர் தெரிந்தெடுத்தவர் படைத்தவருடைய கரகத்தில் தன்னை முழுசாக ஒப்படைத்தார் பாருங்களேன் யோவான் பதினைந்து ஆறு சொல்கிறது என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் இவர் கையில் வச்சுருக்கிற குச்சி கூட ஒரு பூக்கள் பூத்துருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பாரம்பரியம் சொல்லும் அவருக்கு ஒரு காய்ந்த குச்சி கொடுத்தாங்களாம் அந்த குச்சி பூத்து மலர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அப்போது பாலைவனத்தை சோலைவனமாக்கிற ஆண்டவர் இவருடைய இந்த பயணத்தை அப்படியாக உருமாற்றி இருக்கிறார் இவர் கடவுளுக்கு இன் டேர்ன் என்ன கொடுத்துருக்கிறார்னா கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்ற பாலைவனமாய் கிடந்த இடத்தையெல்லாம் ஏசு பயணிக்கிற இடமாக மாற்றி கொடுத்தவர் ஆண்டவரோடு இருந்ததுனால இணைந்திருந்ததினால எது கடவுளுடைய திட்டம் என்பதை அறிந்து செயல்பட்டவர் மாற்று அடையாளங்கள் இதோ இவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ இருந்தது இன்றைக்கி நாமெல்லாம் எங்கிட்டு ஓடுறோம் இங்கிட்டு ஓடுறோம் விசுவாசத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓட முடியல இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இங்கிட்டு ஒரு மாற்று அடையாளம் இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று தற்பெருமைக்காக குடும்பங்களை சிதைக்கிறோம் நம்மளுடைய அரகன்சின்னு சொல்லுவோம் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது பேசுவது யாரையாவது கீழே தள்ளுவது ஆனால் பாருங்கள் சூசையப்பர் மிக எளிமையான ஒரு மனிதராக கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை முழுவதுமாக இழந்து நின்ற ஒரு அடையாளம் இரண்டாவது பாருங்கள் ஆண்டவரது குரலை கேளுங்கன்னு நமக்கு கற்றுக் கொடுக்குற புனித சூசையப்பர் யோவான் பத்து இருபத்தி ஏழு சொல்லுது என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன இந்த வார்த்தைக்கு உண்மையான ஒரு அடையாளம் புனித சூசையப்பர் தன்னுடைய கடவுள்தான் தன்னுடைய ஆயன் என்பதை அறிந்து இவர் ஆடாக இருந்த அந்த சத்தத்தை கேட்ட பிறகு அவர் என்ன செய்கிறாரு ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளையாக அவரை பின்தொடர்ந்தார் அவர் வார்த்தையிலே அவர் என்ன சொன்னார் அது அப்படியே செய்கிற தூக்கி தூக்கிக்கொண்டு பிள்ளையை தூக்கிக்கொண்டு ஓடு பாருங்கள் பழைய ஏற்பாட்டு யோசிப்பினுடைய கதையில் நம்ம பார்க்குறோம் அவர் எகிப்துக்கு போகிறாரு அவர் போய் அந்த இடத்துல அந்த வாழ்வாதாரத்தை எல்லாம் உருவாக்குறாரு கடவுளுடைய திட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்கிறார் இவரும் இதை செய்கிறாரு மகனை தூக்கி கொண்டு ஓடிப்போய் அந்த இடத்துல என்ன செய்கிறார் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி மீண்டுமாய் கடவுளுடைய திட்டம் நிறைவேற பிள்ளைகளை திருப்பி கூட்டிக் கொண்டு வரார் அங்கே அந்த பழைய ஏற்பாடு ஒப்பீடு புனித அந்த அந்த யோ பழைய ஏற்பாடு யோசிப்புக்கும் புதிய ஏற்பாடு யோசிப்புக்கும் நிறைய காரியங்களை நம்ம ஒப்பீடு செய்து போது சரியாக இருப்பதை பார்க்குறோம் கடவுளுடைய பிள்ளைகள் அநேக காரியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே அதிசயமாய் செயல்பட்டவர்கள் மூன்றாவது காரியம் நம்ம பார்க்குறோம் ஆண்டவருக்காக செயல்படு அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற மூன்றாவது காரியம் ஆண்டவருக்காக செயல்படு மத்திய ஐந்து பதினாறில் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் நம்மளுடைய தாய் துறவை நமக்கு நிறைய புனிதர்களை வைத்திருக்கிறது அவர்கள் செய்த நற்செயல்களெல்லாம் பார்த்து நம்ம யாரை புகழ்கிறோம் விண்ணக தந்தையை புகழ்கிறோம் அதே போல் புனித சூசையப்பறை நம் கண்முன் வைத்திருக்கிற பொழுது குழந்தையை கையில் ஏந்தி அந்த மரியாளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாவலராக இருந்து இறுதி வரை அவர்களை அன்பு செய்து தன் நிலையை முடித்துவிட்டு சென்றவர் நமக்கு சொல்லுகிற பாடம் ஒன்று ஆண்டவருக்காக நீ செயல்படு இசையா நாற்பத்தி நாலு இருபத்தி நாலில் நம்ம பார்க்குறோம் கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவர் என்னமோ சொல்ல வராரு அது எது யாருக்கு சொல்கிறாரு கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் பிகினிங் இங்கே தான் இருக்குது உன் மீட்பரான ஆண்டவர் பாருங்களேன் கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரு பார்த்தீங்களா அப்போ உன்னுடைய பிறப்பு உன்னுடைய மீட்பு மீட்புனால் எங்கே இருக்குது இந்த உடலை விட்டு உயிர் போகிற போது கடவுள்கிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் மீட்பு பிசாசுக்கிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் சாவு இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிற அதிசயம் அதுதான் அப்போ இந்த இடைப்பட்ட நாட்களில் நான் யாருக்காக ஓடினேன் யாருக்காக செயல்பட்டேன் பணத்துக்காகவா மனுஷனுக்காகவா நம்ம பெருமைக்காகவா இந்த உலகத்தை எப்படியாவது நம்முடைய கரங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த மம்மதைக்காகவா அதிகார வெறிக்காகவா இதெல்லாம் யோசித்து பார்க்குற போது இவர் சொல்கிறார் நீ ஆண்டவருக்காக செயல்படலைன்னா உன்னுடைய மீட்பு கேள்விக்குறியாகிவிடும் என் அன்பு மகனே மகளே ஆண்டவர் இந்த அருமையான நாளில் இந்த சூசைப்பர் வழியாக நிறைய செய்தியை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய தாழ்ச்சி அவருடைய அமைதி அவருடைய பொறுமை இதோ அவருடைய வெறுமையில் இதோ அவர்கள் நீங்கள்லாம் இருக்க முடியாத அந்த நிறத்திலெல்லாம் அந்த வெறுமையை நிறைவு செய்கிற ஒரு நல்ல அடையாளமாக அவர் உடன் பயணிக்கிற ஒரு நல்ல புனிதராக இருந்திருப்பார் ஏன்னா கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற இந்த மகனையும் மரியாளையும் தன்னுடைய கரத்தில் தாங்கி ஓடினவர் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை கைவிடவே மாட்டார் புனித சூசையப்பரை நோக்கி நீங்கள் மன்றாடி பாருங்கள் அவருடைய பரிந்துரைக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள் அவருடைய இரக்கம் கண்டிப்பாக வல்லமையாக நம்முடைய குடும்பத்தில் செயலாற்றும் இந்த நம்பிக்கையோடு அந்த புனிதரை போல நாமும் மகிழ்ந்து பேருவகையோடு கடவுளுடைய திட்டத்தை அதோ கொடுத்து விட்டாரேங்கிற வெறுப்பில் அல்ல மகிழ்ந்து பேருவகையோடு திட்டத்தை செயல்படுத்துங்க கண்டிப்பாக இவரை உயர்த்திய கடவுள் உங்களையும் உயர்த்தி உங்களையும் ஆசிர்வதிப்பார் இவருடைய பரிந்துரையும் இவருடைய அந்த பராமரிப்பும் என்னாலும் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக நாங்கள் இந்த திருப்பள்ளியில புனிதர் வழியாக மண்டாடி செபிக்கிறோம் ஆமேன்